முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு சொந்தமான 57 இடங்களில் இன்று காலையில் இருந்தே தொடங்கி 10 மணி நேரத்திற்கும் மேலாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குமரவேல். குமரவேல், 10 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுவரைக்குமே என்னென்ன பொருட்கள், என்னென்ன ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவரது வீடு, உறவினர்கள் வீடு, ஆதரவாளர்கள் வீடு, அவர்களுடைய தொடர்புடைய இடங்களில்தான் லஞ்ச ஒழிப்பு போலீசார் காலை 6 மணிக்கு தொடங்கி தற்போது வரை ஏறத்தாழ 11 மணி நேரத்தை கடந்து இந்த சோதனையை லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் குறிப்பாக ஏறத்தாழ வருமானத்தில் கணக்கு காட்டாத 11 கோடி 32 லட்சம் ரூபாய் எப்படி வந்தது என லஞ்ச ஒழிப்பு போலீசார் கணக்கு கேட்டுதான் இந்த சோதனையை தொடங்கியிருக்கின்றனர். குறிப்பாக இந்த சோதனையில் 3 கிலோ தங்கம், 10 கிலோ வெள்ளி பொருட்கள், 1 கோடி 60 லட்சம் ரூபாய் பணம் என கணக்கில் காட்டப்படாத பணத்தை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் குறிப்பாக கே பி அன்பழகன், முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன், அவரது மனைவி மல்லிகா, மகன்கள் சசிமோகன், சந்திரமோகன், மருமகள் வைஷ்ணவி உள்ளிட்ட 5 பேர் மீதும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக கே பி அன்பழகன் அவருடைய வீடுகளில் தான் தொடர்பு 11 மணி நேரத்தையும் கடந்து இந்த சோதனையானது நடந்து வருகிறது. சோதனை நடைபெறக்கூடிய அந்த இடங்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களாக இருந்த செங்கோட்டையன், கருப்பண்ணன், தற்போது தங்கமணி என 3 அமைச்சர்கள் அடுத்தடுத்து வந்திருக்கின்றனர். தொடர்ந்து அதிமுகவினர் கே பி அன்பழகனின் அந்த வீடு முன்பாக குவிந்திருக்கின்றனர். அதனால் தொடர்ந்து பரபரப்பாக நீடித்து வருகிறது. சோதனை நடைபெற்று வரக்கூடிய இடங்களில் முக்கிய ஆவணங்கள் என்னென்ன கைப்பற்றப்பட்டன, சொத்துக்கள் விவரங்கள் என்ன, ஒரு முழுமையான விசாரணையின் முடிவில் தான் தற்போது தெரிய வரும். தற்போதைக்கு ஏறத்தாழ 10 மணி நேரத்தை கடந்து 11 மணி நேரத்தை தாண்டி இப்ப அந்த சோதனையானது நடந்து கொண்டிருக்கிறது. கே பி அன்பழகன் கெரகோடு, தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள கெரகோடல்லி கிராமத்தில் தான் கே பி அன்பழகனின் சொந்தமான வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் சோதனை நடந்து வருகிறது. இது தவிர தருமபுரி, கெரகோடல்லி, காரிமங்கலம், பாலக்கோடு, அன்னசாகரம், தாளப்பள்ளம், பூலாப்பட்டி, வேளாரள்ளி, லக்கியம்பட்டி, அமானி பலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும், இந்த இடங்களெல்லாம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், இந்த பல்வேறு இடங்களிலும் கே பி அன்பழகனுடைய ஆதரவாளர்கள், உறவினர்கள், இவர்களுடைய வீடுகள், அலுவலகங்கள், வணிக நிறுவனங்கள் என்னதான் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர்ந்து சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். 11 மணி நேரத்தை கடந்தும் இந்த சோதனையானது நடந்து வருகிறது. காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையானது தொடர்ந்து நடந்து வருகிறது. அதிமுக நிர்வாகிகள் கே பி அன்பழகன் வீட்டை சூழ்ந்திருக்கின்றனர். லஞ்ச ஒழிப்பு போலீசார், அதாவது கே பி அன்பழகனுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த வீட்டு அருகே கோவிந்தசாமி, சண்முகம் என்ற இருவரது வீட்டில் இருந்து முக்கிய ஆவணங்களை கூட கைப்பற்றியதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த ஆவணங்கள் என்ன, என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது என்ற விவரங்கள் சோதனை முடிவில் தான் தெரிய வரும். இது தவிர கே பி அன்பழகன் அவரது வீடு இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்கிறது. அந்த கோவில் பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கோவிலுக்குள் முக்கிய ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். விநாயகர் கோவில் ஒன்றில் முக்கிய ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். அதே போல் காரிமங்கலத்தில் ஒரு ஹார்ட்வேர் நிறுவனம் ஒன்று இருக்கிறது. அமைச்சருடைய ஆதரவாளர் உடைய அந்த ஹார்ட்வேர் நிறுவனம், அந்த ஹார்ட்வேர் நிறுவனத்திலும் முக்கிய ஆவணங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் கூட அண்மையில் வெளியாகி இருக்கிறது. அங்கே லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டால்தான் ஆவணங்கள் ஏதாவது இருக்கிறதா, முக்கிய ஆவணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற விவரங்கள் நமக்கு தெரிய வரும். காலை தொடங்கிய இந்த லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனையானது தற்போது 11 மணி நேரத்தை கடந்துதான் நடந்து வருகிறது. சோதனையின் முடிவில் தான் கே பி அன்பழகன் தரப்பில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் இல்ல சொத்துக்கள் மற்ற முழுமையான விவரங்கள் தெரிய வரும். குமரவேல், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.